ஹச்சல் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் மோஸ்ட்லி ரெடிமேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரீசன், எனக்கு என் சைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் நான் அது வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் எப்படி இவ்வளோ நாள், இத்தனை வருஷம் நான் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா, அப்பா தான் எடுத்து கொடுப்பாரு. எங்கள் அப்பா தான், எங்கள் மூணு பேத்துக்குமே, எங்கள் அம்மா முதற்கொண்டு நாலு பேத்துக்குமே எங்கள் அப்பா தான் செலெக்ஷன் பண்ணுவார். நாங்கள் கூட போகவும் மாட்டோம், போய் எடுத்ததும் இல்லை. எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிடிக்காட்டியும் தச்சு, நாங்கள் மோஸ்ட்லி தச்சு தான் போடுவோம். தச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இத்தனை வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரி போக ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நானும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் அப்பா தான் எடுத்து கொடுப்பாரு. சம்டைம்ஸ் நான் போய் எடுப்பேன். டெய்லரிங் கிளாஸ்லாம் போகிறனால போனனால நான் கொஞ்சம் 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 ட்ரெஸ்ஸெல்லாம் நானே கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரெடிமேட் இருக்கும் இது இருக்கும் எங்களை பீஸு, அதை எடுக்க மாட்டேன். மெட்டீரியல் எடுக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கட் பீஸ் சென்டருக்கு போயிடுவேன். கட் பீஸ் சென்டருக்கு போயிட்டு எனக்கு வேணுங்கிற கிளாத்து, எனக்கு வேணுங்கிற கலரு, ஃபேண்ட்டுக்கும் டாப்புக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி தான் இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எது வேணுமோ அது போய் நான் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருவேன். அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. நான் வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள். நான் டவுன் ஹால் போவேன். போனோம்னா நான் எங்கே எடுக்கிறேன், என்னென்ன இது இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் எங்கள் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு. டவுன் ஹாலும் போய் கட்பி சென்டர்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அங்கே தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்து தைக்கிறதுக்கு கொடுத்துருவேன். இல்லைன்னா அப்பா இது எடுத்துகிட்டு வர, மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருவார், அதை தைச்சி கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஜிம்முக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் நான் ரவி கலெக்ஷன் போனோம் பார்த்திங்களா, அங்கே தான் நான் எடுத்தேன் இந்த மூணு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நான் ஒன்று போட்டோம் பார்த்தேன், இங்கே இருக்கும் க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலர். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அன்றைக்கி உங்களுக்கு கூட என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸு எடுத்தது காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜிம் ட்ரெஸ்ஸு. அப்போ நான் வந்து எடுக்கலை. சரி எடுக்கணும் எடுக்கணும்னு தோணுச்சு, என் சைஸ்க்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லி அடுத்த டைம் நான் போகும்போது பார்த்தேன், சரி மெட்டீரியல் இது டாப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். எனக்கு போன உடனே ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த எல்லோ கலர் தான். இந்த எல்லோ கலர் தான் என்னோடய எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது. ஸோ பார்த்த உடனே நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டோம் ஆனால் சைஸ் பற்றுமா அப்படின்னா, அப்புறம் போட்டு பார்த்தோம் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அதோடய ரேட்டு வந்துட்டு 650 ரூபா. அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து 650 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் என்னோடய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு 700 ரூபா. இது ரெண்டுக்கும் கிளாத்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அது அதிகம், அது கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு லெகின், என்னோடய சைஸுக்கும் லெகினும் இருந்தது. நான் மோஸ்ட்லி எப்படி வாங்கினாலும் பட்டியால் தான் வாங்குவேன். நமக்கு லெகின் போட்டால் எனக்கு அவ்வளோவா அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஒரு ஃபீல். அதனால் நான் வந்துட்டு பட்டியாலா ஃபேண்ட்டு தான் வாங்குவேன். இப்போ நான் இங்கே போன உடனே நான் க்ளோஸ் டாப் தான் எடுத்தேன்னா, எனக்கு ஓப்பன் டாப் வேண்டாம், எனக்கு க்ளோஸ் டாப் தான் வேணும் அப்படி எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என் சைஸுக்கு கிடைக்காதனால நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அந்த மாதிரி போடணும் அப்படின்றது ஆசை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் இருந்தது, என் சைஸுக்கு இருந்தது. அப்புறம் அதுக்கு லெகினும் இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு மேட்சாக நான் அந்த எல்லோ கலருக்கு மேட்சாக அதில் பூ பூவாக இருக்கும் பிங்க் கலரில். அதனால் நான் பிங்க் கலர் ஃபேண்ட் வாங்கினேன், லெகின் ஃபேண்ட் வாங்கினேன். லெகின் ஃபேண்ட் வந்து 150 ரூபா. மற்ற கடையில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. இங்கே வந்துட்டு 150 ரூபா. நல்லா இருக்குது, நல்லா எலாஸ்டிக்காக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை. எனக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது. இப்போ நான் போடும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைம் போகும்போது இந்த ட்ரெஸ் வாங்கினேன். இது வந்துட்டு 750 ரூபா. இதுவும் அந்த க்ரீன் கூட சேர்ந்த மாதிரி தான். ஸோ அதனால் இது ரெண்டும் ஒரு ரேட்டு. நான் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு தான் வாங்கினேன். இதுக்கு என்ன கலர் வாங்கணும்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஸ்கின் கலர் கேட்டேன், ஸ்கின் கலர் இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன், இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பெனிஃபிட்டு இருக்கணும்னு நான் ஆசையும் படலை.
ஏன்னா நிறைய பேர் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ட்ரெஸ் நல்லா இருக்குங்கக்கா எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், ரவி கலெக்ஷன் கவுண்டம்பாளையம் வந்தீங்க அப்படின்னாலே ரவி கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நிறைய நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ட்ரெஸ் இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ்ஸும் இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நைட்டி எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும் அங்கே வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அடுத்த டைம் போனோம் அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்களான்னு கேட்டு நான் நம்பர் வேணால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கேட்டுட்டு அவங்க பண்ணுவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல, பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே. நிறைய ட்ரெஸ் இருந்தது, பட் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் ஒட்டுக்காக வாங்க முடியாதுல்ல, நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது தான் நான் வாங்கினேன். இது ஒன்று மூணுமே நான் க்ளோஸ் டாப் தான் வாங்கினேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது எனக்கு, அது மூலமாக எனக்கு அந்த எல்லோ கலர் தான் எனக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு அந்த கலரும் பிடிச்சிச்சு, அந்த ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்துச்சு. போட்டு பார்த்தோன்னே எனக்குன்னு அளவெடுத்து தைச்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, க்ரீனும் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே இதை தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன். நான் வந்துட்டு கட் பீஸ் சென்டர் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அதை ஒரு விலாக் மாதிரி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதை ஒரு விலாக் மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ்ஸுன்னெல்லாம் இருக்க மாட்டோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான், அது தீபாவளிக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த தீபாவளி தான் அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் தீபாவளிக்கு போட்டுக்குவோம், ஒரு ட்ரெஸ்ஸை பொங்கலுக்கு போட்டுக்குவோம். அப்படி தான் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு. அப்போ அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு இருந்தனால ஸ்கூல் ட்ரெஸ்லேயே தான் திரிவோம், வீட்டுக்கு வந்தாலும் ஸ்கூல் ட்ரெஸ்லேயே தான் திரிவோம், ஸ்கூலுக்கும் போகும்போதும் அதே தான் போட்டு போவோமா. அதனால் அவ்வளோவா அந்த ட்ரெஸ்லாம் எங்களுக்கு வந்து மைண்ட் போகலை. இப்போ வந்துட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்றனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப எங்கிட்ட அப்படியே பீரோவில் நிறைய ட்ரெஸ் இருக்குன்னா நீ காமி சொன்னீங்க என்னோடய வார்ட்ரோப் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்னோடய வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், நான் ரொம்ப அவ்வளோவா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எங்கள் அப்பா காசு போட மாட்டார், நல்லா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாரு. நமக்கு வேறு என்ன தேவை இருக்கோ அதில் தான் எங்கள் அப்பா கொண்டு போவரே தவிர இந்த ட்ரெஸ்ஸில் வீணாக இதுக்கு காசு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அவளுக்கு. இப்போ வந்துட்டு நாங்கள்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நாலு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் நீங்களாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நீங்களும் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க, அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக எடுத்து நம்ம போகும்போது கொஞ்சம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ட்ரெஸ்ஸு தான், நீங்கள் எப்படி உங்கள் கேரக்டரு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். நானும் நாங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலாம் எங்கள் கூட இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அப்படியே ரிச்சான ஆட்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப மிடில் கிளாஸாக தான் இருக்கும். நாங்கள்லாம் போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டு போவோம். அப்போ நிறைய பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ யூஸ் இப்போ சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. மெயினாக ட்ரெஸ் தான், நம்மளை பார்த்தோன்னே நம்ம தோற்றத்தில் பார்க்கும்போதே நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நம்ம ட்ரெஸ்ஸு தானே அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நாங்களாம் செலெக்ஷன் பண்ணி நாங்களாம் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எங்கள் அப்பா தான் எல்லாத்துக்குமே என் தம்பி முதற்கொண்டு எங்கள் அப்பா தான் எடுத்து கொடுப்பாரு. இப்போவும் எங்கள் அப்பா எடுத்து கொடுப்பாரு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு அலைய முடியல, இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக போயிட்டு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டம், அதனால் வெளியே போகிறதில்ல. இப்போ நாங்களாம் வளர்ந்துட்டோம் அப்படின்றனால நாங்களாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்களும் கேட்டனால நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க, ஓட்டு போய் பாருங்கள், ட்ரெஸ்ஸு கிடைக்கல. நான்லாம் எனக்கு என் சைஸுக்கு ட்ரெஸ்ஸு இருக்காதுன்னே நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமாக நமக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே இருக்காது, நம்ம எடுத்து தான் தைக்கணும் போல் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. பட் அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல போயிச்சு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல போய் கேட்டு அங்கே கேட்டு இங்கே கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கே ட்ரெஸ் இருக்குது. எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த டைம் போகும்போது நான் என்ன ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு
சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, பாய்.